சேனல். இன்னைக்கு நானும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து வேற எந்த வீடியோ பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேம் பார்க்க போறோம். இன்னைக்கு இவங்களை வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நான் வச்சு செய்யறேன்னா அவ வச்சு செய்யறாளாங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு ஆமா என்னென்ன இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் ரெடியா இருக்குது. இது என்ன எப்படி காட்ட முடியுமா? இது வந்து பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் ஜூஸ். இது இது நிலவேம்பு கசாயம். தெரியல, கருப்பு கலர் கொக்கோ கோலா கிடையாது, உண்மையிலே நிலவேம்பு கசாயம் தான். நெக்ஸ்ட் வந்து முட்டை. தெரியுதா? இன்னொன்று லாஸ்ட் ஃபைனலாக ஒரு பனிஷ்மெண்ட் என்னென்னுங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் காமிக்கிறோம். அது என்னென்னு இப்போதைக்கு மொத்தம் நாலு பனிஷ்மெண்ட் வரும். மூணு பனிஷ்மெண்ட் காமிச்சிட்டோம், லாஸ்ட் ஒன் வந்து கடைசியாக காமிக்கிறோம். அது அதுதான் யாருக்கு போக போகுது தெரியல. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கேம் என்னன்னுங்கிறத மது இப்போ சொல்லுவா. அது ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாரும் வந்து நிறையா விளையாடிருப்போம். இந்த ரெண்டு கையில மறைச்சு வச்சுட்டு இந்த கையில இருந்து இருக்கு, இந்த கையில இருந்து இருக்கு நம்ம கேட்போம்ல, அதே மாதிரிதான். இப்போ வந்து நம்ம கிளாஸ்குள்ள இருக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு செயின் இருக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து பிரேஸ்லெட் இருக்கு. இந்த ரெண்டு கிளாஸ் வச்சு மூடி வச்சிடுறோம். போக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல வந்து லிப்ஸ் செயின் நெயில் பாலிஷ் இருக்கு. அது என்னது? நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ். தெரியுதா? இயரிங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து லிப்ஸ்டிக் இருக்கு. இன்னொரு கிளாஸ்ல வந்து லிப்ஸ்டிக் இருக்கு. மொத்தம் அஞ்சு திங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அஞ்சையும் வந்து உள்ள கிளாஸ்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பேப்பர்ல எழுதியிருக்கேன். எனக்கு தெரியல. இதில் வந்து லிப்ஸ்டிக் தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இயரிங்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேப்பர்லேயும் ஒன்று ஒன்று எழுதி வச்சுருக்கோம். இது என்னது? இது என்னது? நெயில் பாலிஷ், நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட்டு, செயின்னு. இந்த மாதிரி வந்து அஞ்சு சீட்டில் வந்து அஞ்சு பேர் எழுதி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து அம்மாட்ட வந்து தான் வரும். அதனால வந்து இவங்க வந்து நீங்கள் தான் அவங்ககிட்ட திரும்பிடுவாங்க. திரும்பிட்டு கண்ணில் துணி கட்டிக்குவோம். சரி, ஏதோ ஒன்று கண்ணில் துணி கட்டிக்கிறோம். அடுத்து வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு சீட் எடுக்க சொல்லுவேன். இதை வந்து நான் குழப்பி குழப்பி வச்சுருவேன், ஏன்னா இப்போ அவங்க பார்த்துட்டாங்கன்றனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் குழப்பி குழப்பி வச்சுட்டு அவங்கள எடுக்க சொல்ல போகிறோம். தப்பாக எடுத்தாங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அவங்க பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே. நிலவேம்பு கசாயம் அவளுக்கு வருதா இல்ல எனக்கு வருதாங்கிறத பாப்போம். இந்த இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியா மடிக்க போறேன். மடிச்சுட்டு இந்த ஸ்டால் வச்சு இவங்க கண்ணை வந்து நம்ம மூடிட போறோம். ஏ ஃபர்ஸ்ட் நான் நீருமா? அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வைக்கணும். இதை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃபுல்லாக கொலாஜ் பண்ணி வச்சிருவேன். நெக்ஸ்ட் அவங்க வந்து இருக்கட்டும். ஓகே, அஞ்சு பேப்பரை வந்து நம்ம மடிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு இவங்களை வந்து ஏதாவது ஒரு கசாயம் குடிக்க வச்சே ஆகணும். வச்சு இன்னைக்கு இவங்களை வந்து ஏதாவது ஒரு கசாயம் குடிக்க வச்சே ஆகணும். திரும்புங்கோ. கண்ணை கேட்குங்க. கண்ணை கேட்கல. கண்ணை உங்களுக்கு ரெண்டாக தான் முடியும். இங்க முன்னாடி கேமரா அப்ப இருக்கு, இது தெரியுதா? தெரியுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஏதா திரும்ப போது போது போதான் வச்சு ஒண்ணுமே தெரியும். கண்ணு திறப்ப ஏ கண்ணு திறக்கவே ஒண்ணு இப்படிதான் இருக்கணும். இதா தெரியுதா? இது எத்தனை? ஏ போ, ஒண்ணுமே தெரியல. இது எத்தனை? இது எத்தனை? நாலு. இது என்ன எடுங்க? தண்ணி வச்சிரு.
ஓகே இத வந்திருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது அதுல தெரியுங்க அஞ்சு கிளாஸ் இருக்கு ஓகேவா கண்டுபிடிங்க கசாயமா ஜூஸா இதுவா இது என்ன கண்ணு திறந்துங்க இருங்க அவங்க சொல்லி இருக்கிறதுல இதுதான் இருக்குது ஆனா நம்ம பார்த்தது வேற சரி அவங்களே கண்டுபிடிக்கிட்டோம் நான் அப்பயே காட்டினேன் லிப்ஸ்டிக் பேப்பர் தான் அப்ப நான் காட்டினேன் ஆனா அவங்க அவங்க எடுத்த டம்ளர்ல வந்தது இதுதான் வந்திருக்கு ஆக்சுவலி இருந்தது இங்க பக்கத்துல லிப்ஸ்டிக் இருக்கு இன்னொரு செய்யுமா நோ ப்ளீஸ் இன்னொரு இதுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் பக்கத்துல வந்துட்டேன் இன்னைக்கு அடுத்த கிளாஸ் தான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்பெல்லாம் முடியாது சோ இவங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வந்தனால ஒரு முட்டை கொடுக்கலாம் ஒரு முட்டை குடிக்க போறாங்க முட்டை நான் குடிச்சு ரொம்ப வருஷமாச்சு இன்னைக்குதான் ஆமா நாங்க வந்து டெய்லி டெய்லி குடிச்சு விட்டு இருக்கோம் இவங்க குடிச்சு ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு குடிங்க சரி இது என்னோட பனிஷ்மெண்ட் சும்மா உடைங்க அப்புறம் போய் கை கழுவிக்கலாம் ஒரு முட்டை தான் ரெண்டு முட்டை கிடையாது ஒண்ணுதான் நான் சும்மா ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் தண்ணி ஓகே வச்சுட்டேன் மாத்தி வச்சுட்டேன் இப்ப அவளை எடுக்க சொல்லுவோம் கை பண்ணாங்க
நெய் பாலிஷுக்கு அவங்க நெய் பாலிஷே வின் பண்ணிட்டாங்க.
என்னமா பண்றீங்க அங்கேயே நிக்குது ஏ வர வேண்டுமா பாருங்க
இதை எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம். பாவக்காய் ஜூஸ், நிலவேம்பு கசாயம், ரெண்டு முட்டை காமிச்சோம். இப்ப அஞ்சாவது பனிஷ்மெண்ட் வந்து இவளுக்கு காமிக்கிற, வெயிட் பண்ணுங்க. முடிச்சிருவோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம், கண்டிப்பா எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.